இங்க பாரு மீரா, மீரா மணப்பொண்ணே, குட் மார்னிங். சீதா மட்டும்தான் வந்தான்னு நினைச்சேன், நீங்களும் வந்திருக்கீங்களா? மீராக்கா, உங்களை மகாலட்சுமி கேங்கு முன்னாடிதான் மயக்கம் வந்த மாதிரி நடிக்க சொன்னோம், எங்க கிட்ட இல்ல. போ சீதா, ஆழமா வெட்டிட்ட, நான் நிஜமாவே பயங்கிட்ட பாரு. சிச்சோ, சாரிக்கா. சரி சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். வலிக்குது, பொறுத்துக்கோங்கக்கா. கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் மாதிரி, அதை விதைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என் வேதனை உங்களுக்கு தெரியுமா? நீங்க மாப்பிள்ளை விட்டு ஆளுதானே, போங்க இங்க இருந்து, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் மாப்பிள்ளை ஆளு இல்லம்மா, உன் ஆளுதான். சீதா, நீங்க இல்லாதப்ப மகாலட்சுமி வந்து என்னை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாங்க. சத்யாவை கொன்னுடுவேன்னு சொல்லும் போது என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு சீதா. அக்கா, இப்படிதான் நடக்கும்னு நான் சந்தேகப்பட்டேன், அது சரியாதான் போச்சு. அக்கா இங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம்னா அது சத்யாவோடதான், புரிஞ்சுதா? நீங்க தைரியமா இருங்க. எப்படி சீதா சொல்ற? அந்த விஷால் தாலியோட மனமேடையில உட்கார்ந்துருக்கான். அக்கா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீ. என்ன சித்தா பண்ண போற சொல்லு. தரமா, உன் மேல பாரத்தை போட்டுதான் பண்ணுது, எல்லாரையும் காப்பாத்து சீதா. என்னது, எல்லாருக்கும் கேட்டு போது. எதுக்கு இப்ப என் கைய வெட்டுன? எப்படி வலிக்குது தெரியுமா? அக்கா, உங்க காதலுக்காக எவ்வளவு வலிய தாங்கிருப்பிய, தயவு செஞ்சு எனக்காக இந்த வலிய தாங்கிக்கோங்க. நீ என்ன பண்றன்னு எனக்கு புரியல சீதா. அக்கா, உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. உங்களை மனமேடையில உட்கார வச்சு தாலி கட்டுறதுக்குள்ள நீங்க தானா மயங்கிருவிய. அப்படியே மயக்கம் வரலனாலும் நீங்க மயக்கம் வந்த மாதிரி நடிங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சீதா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆளுங்கெல்லாம் வேற இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அக்கா, புடிச்ச வாழ்க்கைய வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதே ஆகணும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அக்கா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி இருங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டா, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்க வாங்க. நல்ல வேலை, நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. ஒருவேளை இந்த கல்யாண ஏற்பாடு எங்களுக்கு தெரியாம போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீதா, காதல் முக்கியம்தான், ஆனா அதை விட நமக்கு பிடிச்சவங்க உசிரை விட
காதல் ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல சீதா. சரி, அதை விட என் சத்யா எப்படி இருக்காரு? ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாருன்னு தான் சொல்றாங்க. பயப்பட தேவையில்லை. சத்யனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, மீரா போய் பக்கத்துல நின்னாலே போதும், சத்யன் கியூர் ஆயிடுவாப்ல. மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி மீரா மிராக்கிள் ஆயிடும்ல. நீங்க மூணு பேரும் எனக்கும் சத்யனுக்கும் கிடைச்ச பொக்கிஷம். நீங்க இல்லனா நாங்க இல்ல. ஐயோ மீராக்கா, ஆரம்பிச்சிடாதீ. டிரைவர் அண்ணா, கொஞ்சம் அடிச்சு விட்டுனே. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? நாம யாரும் ஆம்புலன்ஸ்க்கு போனே பண்ணல. ஆமா, அப்ப வந்த ஆம்புலன்ஸ் யார் சொல்லி வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. கீழே போய் பாக்குறதுக்குள்ள ஆம்புலன்ஸ் மீராவோட கிளம்பிடுச்சு. இது அந்த சீதாவோட பிளானா தான் இருக்கும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, எல்லாரையும் கொண்டுடுவேன். டேய் சும்மாடா, ஏண்டா கத்துற? என்ன சும்மா இருக்குது? இந்த கல்யாணம் நடக்கலனா இந்த ஜென்மத்திலே எனக்கு கல்யாணம் நடக்காது. விஷால், நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல ஹாஸ்பிடல்ல இருக்கிற உன்னோட பாடி கார்ட்ஸ்க்கு போன் பண்ணி மீரா அங்க வந்திருக்காளா இல்லையான்னு கேட்டு அலர்ட் பண்ணு. சொல்லுங்க. எல்லா அலர்ட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா தான இருக்கோம். எங்கடா இருக்கீங்க? சத்யா ரூம்ல தான இருக்கோம். டேய், அங்க ரெண்டு பேர் போதும், மத்தவங்க ஹாஸ்பிடல் வாசல்ல வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆம்புலன்ஸ்ல மீராவை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வாசல்ல தூக்குங்க, ஹாஸ்பிடலுக்குள்ள கால் வைக்க கூடாது. ஓகே சர்ண, ஆம்புலன்ஸோட நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகேண்ண. மீரா, நீ ஆம்புலன்ஸில் வராங்களா? அண்ணா உங்களை தூக்க சொல்லிட்டாரு. டேய், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க. சரி. டேய், நீ என் கூட வா. மச்சான், ஆம்புலன்ஸ் வருதான், அதில் நம்ம மீரா நீ இருக்காங்களா? ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவங்கள உடனே விசால் சார் பேக் பண்ண சொல்லிட்டாரு. வா, வந்துருச்சான்னு போய் பார்க்கலாம். ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, அதில் ஆள் இல்லை. நம்ம மீராணி இல்லைண்ணே, ஒரு ஆம்புலன்ஸ் பேஷண்ட் தான் இருக்கான். ஆமாண்ணே, நான் நல்லா பார்த்துட்டோம்ண்ணே. நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீங்களா பின்னாடியே வாங்க. டேய் வாங்கடா. ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கெட்டப்ல அழகா இருக்கிய சீதா,
அதெல்லாம் இப்ப பேசுற நேரமா இது? சரி 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 சரி, நீங்க தாடி அங்கிள செக் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருங்க. நாங்க சத்யா ரூம் வரைக்கும் போயிட்டு அங்க நிலவரம் என்னன்னு பாத்துட்டு வரோம். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. போலாம் அங்கிள். என்ன போஸ் பண்றது? நீங்க போய் மறுபடியும் செக் பண்ணுங்க. என்னாச்சு? அந்த விஷாலோட ஆளுக ஐசியூல இருக்காக. உள்ள வர அந்த கருப்பு பொண்ணுங்க நிக்குது. பாஸ், சத்யாவை எப்படி நம்ம வார்டில இருந்து கடத்துறது? டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நிக்கிறது எனக்கு பதட்டமா இருக்கு. இந்த டென்ஷன்ல என்னத்தை யோசிக்கிறது? ராம், நீங்க மூணு பேரும் நீட் எக்ஸாம் எழுதாமலேயே டாக்டர் ஆயிட்டீங்க. சந்தோஷப்படுறத விட்டுட்டு டென்ஷனா இருக்கீடா? சாரி தாடி அங்கிள், நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிட்டு இருக்கிய. எல்லா ரூமையும் தேடி பார்த்துட்டீங்களா? எல்லா ரூம்லயும் தேடி பார்த்துட்டேன் மேடம். சத்யா இருக்கிற ஐசியூ ரூம் கூட நம்ம ஆளுங்க தான் மேடம். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுல வெறும் மாலை மட்டும் தான் இருந்துச்சு. டேய் முட்டாள், இது மீரா கழுத்துல போட்டிருந்த மாலைடா. அப்போ அவதான் இங்க வந்திருக்கா, போய் நல்லா தேடி பாருங்க. மீராவ நாம தான் கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கண்ணுல பற்றக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மீராங்கிற விசிட்டர் சத்யனுங்கிற பேஷண்ட் பார்க்க வந்தாங்களா? இல்ல மேடம். ஆமா, மொத்த கேங்கோ செம்ம கோவத்துல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். சத்யன் ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, அவர் எப்படி இருக்காரு? ஆக்சிடென்ட் கேஸ் தானே? ஆமா, அவருக்கு கான்சியஸ் வந்துருச்சு, ஆனா ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில இருந்து அவர் இன்னும் மீளல.
அவர் நார்மலாக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். பட் பயப்பட தேவையில்லை. சரி, அவர்கிட்ட பேசலாமா? முடியாது மேடம். நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் யாரும் அவரை பார்க்க அனுமதிக்க மாட்டோம். சத்யன் இப்படி பொழைச்சிருப்பான். சத்யன் பொழைச்சுக்கிட்டான்னா மீரா இங்க எங்கயா தான் இருக்கா? சீதாவும் ராமும் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஷால், நான் சத்யனை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசணும். அந்த நர்ஸ் இப்படி சொல்லிட்டு போறா. மேடம், அவ கிடக்குறா மேடம், நீங்க போய் பேசுங்க. யார் என்ன கேக்குறா நான் பாக்குறேன். போங்க மேடம். மகா வார்டுக்குள்ள போறா. சத்யாவை ஏதாவது பண்ணிட்டா? பயப்படாதீக்கா, சத்யாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏய் சத்யன். என்ன சத்யன், எப்படி இருக்க? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நான் பொழைச்சு வந்துட்டேன். ஓ, பொழைச்சிட்டியா? இப்போ உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் நான் போட்ட பிச்சடா. எந்த செகண்ட்லயும் உன் கதையை என்னால முடிக்க முடியும். முடிஞ்சா அதை செய்யுங்க. எதுக்கு தேவையில்லாம சவால் விட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? டேய், நீ சாவ பார்த்துட்டு வந்தோம் உன் திமிரு அடங்கல இல்ல. ஆமா, மீரா எங்க? உன்னை பார்க்க வந்திருப்பாளே. என் மீரா இப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கா. பக்கத்துலயா? எங்க பக்கத்துல இருக்காளா? எங்கடா எங்கடா இருக்கா? தெரியுமா? மீராவும் விஷாலும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத நீ பார்க்கணும். அத பார்த்துட்டு நீ நொந்து சாகணும். அத பார்த்து நான் ரசிக்கிறேன். அது இன்னைக்கே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். என்ன சொல்றான் அந்த சத்யன்? அவன் கண்ணு முன்னாடி விஷாலும் மீராவும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறத பாப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இது சீக்கிரம் நடக்கும். சத்யன் இருக்கிற ரூம் பக்கம் மீரா, சீதா, ராம் யாரு வந்தாலும் விடாதீங்க. புரியுதா? புரியுது மேடம். அவங்க போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் வரத்துக்குள்ள மீரா கண்டுபிடிச்சு தூக்கணும். வாங்க. கேட்டியலா பாஸ்? கேட்டேன் சீதா. அவங்களை என் சித்தின்னு சொல்லிக்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? மகாவோட ஆணவத்துக்கும் அகங்காரத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க, வந்த காரியத்தை கவனிப்போம். ஆமா அங்கிள். பாஸ், இப்ப நாம உடனடியா செய்ய வேண்டியது சத்யாவை ஐசியூல இருந்து வெளியே கொண்டு வரதுதான். இல்லைன்னா மீராக்காவை நாம ஐசியூ வார்டுக்கு கூட்டிட்டு போகணும். எது ஈஸின்னு தான் நம்ம யோசிக்கணும். ரெண்டுமே கஷ்டம் சீதா. விஷாலோட ஆளுங்க ஐசியூல இருக்காங்க. பாஸ், மந்தையில இருந்து ஒரு ஆடு தனியா பிரிஞ்சு போயிருக்கு. அப்போ போக வேண்டியதான். அங்கிள், நீங்க போங்க.
இருங்க இருங்க. இந்த வார்டு கொண்டு போயிடலாம் டாக்டர். சரி சரி, அந்த பக்கம் போயிடலாமா? சரி சரி. டாட் டாட் என்னாச்சு? டாட் டாடி என்னாச்சு? டாக்டர் என்னாச்சு? டாக்டர் இல்ல, இவங்களுக்கு அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. இல்ல, ஐசியூல வேற ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் போக சொல்றேன், நீங்க போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர். போங்க, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், போன் குடுறோம். டேய், ஐசியூ வார்ட்ல இருந்து வெளில வாங்கடா.